எல்லோருக்கும் வணக்கம். பொன்னியின் செல்வன் இந்த கதையை வீடியோவாக, அதாவது எல்லாருக்கும் புரிகிற மாதிரி எளிமையான தமிழில் செய்யணும் அப்படிங்கிற இந்த பிளான் வந்து ரொம்ப நாளாகவே இருந்துச்சு. ஒரு சில மாதத்துக்கு முன்னுக்கு கூட இட்ஸ் மியூசிக் சேனலில் வந்து நான் சொல்லியிருந்தேன். ஒரு வழியாக இன்றைக்கி நாம் அந்த கதையை ஆரம்பிக்க போகிறோம். கரெக்டாக சொல்ல போனாக்கா, ஒரு ரெண்டு நாளுக்கு முன்னுக்கு மணிரத்னம் அவர்கள் எடுக்கக்கூடிய பொன்னியின் செல்வனுடைய ஒரு சில ஸ்டீல்ஸ் விலகியிருந்தாங்க. இதை பார்த்ததுக்கப்புறமா, ஐயையோ இதுக்கப்புறமும் நம்ம இந்த வீடியோ செய்யாமல் விட்டோனாக்கா படமே ரிலீஸ் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ ஒரு வழியாக ஃபஸ்ட்டு பார்ட் ரெடி ஆயிடுச்சு. ஒரு ரெண்டு நாளுக்கு விட்டு ஒரு நாளைக்கு ஒரு தடவை அப்படின்னு சொல்லிட்டு இதோட அடுத்தடுத்த பாகங்களும் வரும். இன்றைக்கி நாம் பொன்னியின் செல்வனுடைய முன்கதை சுருக்கத்தையும், அந்த பொன்னியின் செல்வன்கிற கதையை ஏன் படிக்கணும் அப்படிங்கிறதோடைய முக்கியத்துவத்தையும் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்குது ஜித் நாவல்ஸ், நான் உங்கள் ஸ்ரீஜித். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கதையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னுக்கு ஒரு மூணு பேருக்கு நன்றி சொல்ல வேண்டியது இருக்குதுங்க. முதல் நன்றி யாருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அமரர் திரு கல்கி கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கு. இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இவர் தான் இந்த ஒட்டுமொத்த பொன்னியின் செல்வன் கதையை நாவலாக எழுதின எழுத்தாசிரியர். ரெண்டாவது நன்றி யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இயக்குனர் திரு மணிரத்னம் சார் அவர்களுக்கு. மணிரத்னம் சார் அவர்கள் தான் இவ்வளோ எஃபர்ட் போட்டு இந்த படத்தை வந்துட்டு எடுக்கிறதுக்கு, இந்த கதையை படமாக எடுக்கிறதுக்கு இவ்வளோ போராடிக்கிட்டு இருக்காரு. அண்ட் மூணாவதாக யாருக்கு தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, வீடியோவுடைய கேப்ஷன்லேயே டேக் பண்ணி விட்டுருப்பேன், மிஸ்டர் தமிழன் யூடியூப் சேனலுடைய உரிமையாளர் திரு பாலா அண்ணா அவர்கள். இவருக்கு ஏன் தேங்க்ஸ் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இவர் தான் முதல் முதலாக இந்த பொன்னியின் செல்வன் கதையை எல்லாருக்கும் புரிகிற மாதிரி எளிமையான தமிழில் விளக்கி சொல்லியிருந்தார். சரி, அவர் பண்ணதே நீ ஏன்டா பண்ணுற அப்படி சொல்லி நீங்கள் கேட்டிங்கனாக்கா, பொதுவாக ஒரு யூடியூபர் ஒரு யூடியூப் சேனலை வச்சு ரன் பண்ணுறாரு அப்படின்னாக்கா, அந்த யூடியூபர் எந்த கண்ட்ரியில் இருக்காரோ பெரும்பாலான வியூஸ் வந்துட்டு அந்த கண்ட்ரி மக்களுக்கு தான் போய் சேரும். உதாரணத்துக்கு மிஸ்டர் தமிழன் பாலான இந்தியாவில் இருக்காரு அப்படின்னாக்கா, ஒரு 70% ஆஃப் பீப்புள் வந்துட்டு இந்தியாவிலேருந்து தான் பார்ப்பாங்க, மிச்சம் மீதி தான் வந்துட்டு இந்த வெளி வெளிநாட்டிலேருந்து பார்ப்பாங்க. ஸோ நாம் மலேசியாவில் இருக்கிறதுனால இந்த வீடியோ மலேசிய மக்களுக்கு போய் சேரணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்துக்காக தான் நான் இந்த வீடியோவை செய்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் நான் ஆரம்பத்திலே சொல்லியிருப்பேன், இந்த கதையோடைய முன்கதை சுருக்கத்தையும் இந்த கதையை ஏன் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து சொல்கிறேன்னு சொல்லிட்டு. இந்த கதை, அதாவது பொன்னியின் செல்வன் அப்படிங்கிற நாவலானது, கிட்டத்தட்ட 5 புத்தகம், பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 சொல்லிட்டு மொத்தம் 5 பார்ட்ஸ் இருக்குதுங்க. மொத்த பேஜ், மொத்த 5 புக்கோட பேஜையும் சேர்த்தாக்கா 2000க்கும் மேற்பட்ட பக்கங்கள் இருக்குது. ஆரம்பத்தில் நான் சொன்ன மாதிரி இந்த கதையை கல்கி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் எழுதியிருக்காரு. 1950 1954 வரைக்குமே இந்த கதையை வந்துட்டு வார இதழ்களில் வெளியாக்கியிருக்காரு. இப்போ கூட அந்த வார இதழ்கள்லாம் இருக்குது, அதில் சின்ன சின்ன கதைகள் இருக்கும்ல பார்த்தீங்களா, அந்த மாதிரி தொடர் கதையாக தான் வந்துட்டு இந்த பொன்னியின் செல்வனை வெளியாக்கியிருக்காரு. கிட்டத்தட்ட 3.5 வருஷமாக அப்போ உள்ள மக்கள் இந்த வார இதழில் வர கொஞ்சம் கொஞ்சம் கதையை படித்து தான் வந்துட்டு இந்த கதையை முழுசாக தெரிஞ்சிருக்காங்க. அதுக்கப்புறமா தான் வந்துட்டு 1956-57 காலகட்டத்தில் இந்த பொன்னியின் செல்வன் கதையானது புத்தக வடிவத்தில், அதாவது நாவலாக வெளியானுச்சு. இந்த கதையை வெளியானதுக்கு அப்புறமா படித்த அப்போதைய தமிழக முதல்வரும் புரட்சி தலைவருமான திரு எம்ஜிஆர் அவர்கள் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, 1958 கல்கி அவர்கள்கிட்ட 10,000 ரூபாய், அப்போ 10,000 ரூபாய்ங்கிறது ரொம்ப பெரிய காசுங்க, அந்த 10,000 ரூபாயை கொடுத்து இந்த கதையோட காப்பிரைட்ஸை அவர் வாங்குறாரு படமாக எடுக்கிறதுக்காக. ஸோ கதை கிடச்சிருச்சு, ஆர்டிஸ்ட் வேணும் இல்லையா, ஜெயந்தி மாலா, டிஎஸ் பாலையா, நம்பியார், ஜெமினி கணேசன் போன்ற பெரிய பெரிய நட்சத்திர பட்டாளத்தையே வச்சு இந்த படத்தை எடுக்க ஆரம்பிக்கிறாரு. அப்போதான் உங்களை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், எம்ஜிஆர் அவர்களுக்கு அந்த கழுத்தில் குண்டடி படம் இல்லையா, அந்த சம்பவம் அப்போ தான் நடந்திருக்கு. அந்த படம் அப்படியே ட்ராப் ஆயிடுச்சு. சரி, குணமானதுக்கப்புறம் செஞ்சுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது, குணமாய் வந்ததுக்கப்புறம் இன்னும் ஒரு 4 வருஷம் எக்ஸ்டெண்டாக அந்த காப்பிரைட்ஸை வாங்குறாரு. அதுக்கப்புறமாவும் அவர் அந்த படத்தை எடுக்க முடியாமல் நிறைய பர்சனல் இஷ்யூஸ், அதுக்கப்புறமா அவர் அரசியலுக்கும் போனார். இந்த நிறைய பிரச்சனைனால அந்த படம் அப்படியே ட்ராப் ஆயிருது. 1994 தான் அதுக்கப்புறம் மணிரத்னம் இந்த படத்தை எடுக்கணும், இந்த கதையை வந்து படமாக எடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த கதையை கையில் எடுக்கிறாரு.
அப்போ மணிரத்னம் சாருக்கு வந்துட்டு கை கொடுக்கறது யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா உலகநாயகன் திரு கமல்ஹாசன் அவர்கள். கமல் சார் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நான் அந்த படத்தில் நடிக்கிறேன், அப்பப்போ கொஞ்சம் டைரக்ஷன் ஒர்க்குக்கும் நான் ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி தான் வந்துட்டு இந்த படத்தை ஆரம்பிக்கிறாங்க. ஸோ மணிரத்னம் சார் வந்து மொதல் போட்ட பிளான் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, செட்டு போட்டால் தான் நிறைய செலவாகும், கோயில் மண்டபம் போன்ற சீன்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உண்மையாகவே கோயில் மண்டபங்களை போய் எடுப்போம் அப்படின்னு சொல்லி தான் பிளான் போட்டு எடுக்கிறாங்க. ஆனால் அங்கேயும் ஒரு பிரச்சனை வந்து தொலையுது. இவங்க ஷூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ண இடங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, மைசூர் பேலஸ், தஞ்சை பெரிய கோயில் போன்ற இடங்கள் தான். அங்கே ஷூட்டிங்க்கு அனுமதி கிடைக்காமலே போகுது. அப்போ மறுபடியும் இந்த படம் ட்ராப் ஆகுது. அதுக்கப்புறமா கிட்டத்தட்ட 15 வருஷம் கழித்து 2010 எழுத்தாளர் திரு ஜெயமோகன் அவர்கள் மணிரத்னம் சார் கூட இணைஞ்சு இந்த படத்தை எடுக்கலான்னு சொல்லி மறுபடியும் இந்த ப்ராஜெக்டை ரீஓப்பன் பண்ணுறாங்க. மியூசிக் ஏஆர் ரஹ்மானாகவும், விஜய், மகேஷ் பாபு, ஆர்யா, சூர்யா, விக்ரம், தீபிகா படுகோன், அனுஷ்கா ஷெட்டின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட நட்சத்திர பட்டாளத்தை வச்சு இந்த படத்தை எடுக்கலான்னு சொல்லி பிளான் பண்ணுறாங்க. ஆர்டிஸ் விஷயத்தில் நிறைய பிரச்சனைகள் வந்து, நிறைய சர்ச்சைகள் வந்து, மறுபடியும் இந்த படம் ட்ராப் ஆயிடுது. அதுக்கப்புறமா ஜனவரி 2019 லைக்கா உள்ள வருது. லைக்கா வந்து மணிரத்னம் சார்கிட்ட என்ன சொல்கிறாங்கனாக்கா, இந்த ப்ரொடக்ஷன் வேலையை நாங்கள் பார்த்துக்கிறோம், படத்தை மறுபடியும் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு வழியாக படத்தை எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர்லாம் வந்துருச்சு, படம் வந்துட்டு செப்டம்பர் ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ வெளியாகிறது ரொம்பவே நல்லது. இப்போ வரப்போகிற பொன்னியின் செல்வன் பார்ட் 1 வந்து பார்த்தீங்கன்னாக்கா 5 புத்தகங்களில் எத்தனை புத்தகங்களில் கவர் பண்ண போகுதுன்னு தெரில. பொன்னியின் செல்வன் பார்ட் 2 எப்போ வரப்போகுதுன்னு தெரில. அதுக்கு தானே நாம இருக்கோம், ஒரு 1.5 மாதத்துக்குள்ளே இந்த முழு கதையுமே வந்துட்டு வீடியோவாக வந்துடும், பார்த்து இந்த கதையை தெரிஞ்சுக்குவோம். சரி, அதான் படமாக வரப்போத நீ எதுக்கு மெனக்கெட்டு வீடியோவாக செய்கிற அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கனாக்கா, பொதுவாக ஒரு நாவலை தழுவி ஒரு படம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அதில் நிறைய விஷயங்கள் காமிச்சிருக்க மாட்டாங்க. இந்த சென்சார் போர்டெலாம் இருக்கு இல்லையா, அது வந்து நிறைய காட்சிகளை நீக்க சொல்லுவாங்க. அப்போது நாவலில் வர ஒரு சில முக்கிய காட்சிகள் படத்தில் விடுபடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த எந்த ஒரு சென்சருமே இல்லாமல் நீங்கள் முழு கதையும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. நீங்கள் ஒரே ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்கள், ஒரு படம் படமாக வர்றதுக்கு 1 வருஷம் 2 வருஷம் ஏன் 5 வருஷம் கூட தள்ளி போய் நம்ம பார்த்துருப்போம். ஆனால் நான் ஸ்டார்டிங்லேருந்து சொல்லும்போதே நீங்கள் கணிச்சிருப்பீங்க, இந்த படமானது, இந்த கதை படமாக வர்றதுக்கு 70 வருஷம் போராட்டம் நடந்திருக்குதுங்க. அப்போ இது எப்பேற்பட்ட கதையாக இருக்கும். சரி, இப்போ இந்த படத்தை, இந்த கதையை படமாக வெளியாகிறதுக்கு இவ்வளோ வாய்க்கா தகராறு போயிருக்கு இல்லையா. இப்போது இந்த படத்தில் யார் யார் நடிக்கிறாங்கிறத பார்த்துருவோம். அது மட்டும் இல்லாமல் யார் யார் என்னென்ன கேரக்டரில் நடிக்கிறாங்கன்னு பார்த்துருவோம். ஏன்னா இந்த படத்தில், இந்த கதையில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 50க்கும் மேற்பட்ட கதாபாத்திரங்களுடைய பேர்களை நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியதாக இருக்கும். 50 பேரையும் நான் இப்போ சொல்ல போகிறது இல்லை, ஒரு முக்கியமான 13 கேரக்டரை மட்டும் பார்ப்போம். இந்த கதையுடைய கதாநாயகன் வந்தியத்தேவனாக கார்த்தி அவர்கள் நடிக்கிறாரு. ஆதித்த கரிகாலன் அப்படின்னு ஒரு கேரக்டர் இருக்குது, அந்த கேரக்டரில் யார் நடிக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சியான் விக்ரம் அவர்கள் நடிக்கிறாரு. அதுக்கப்புறம் சுந்தர சோழனாக அமிதாப் பச்சன், அமிதாப் பச்சன் உண்மையாக நடிக்கிறாரான்னு தெரில, இது ஒரு இன்ஃபர்மேஷன் தான். நந்தினி அப்படின்னு ஒரு கேரக்டர் இருக்கும், அண்ட் நந்தினியுடைய அம்மா கேரக்டர். இந்த ரெண்டு கேரக்டருமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா உருவத்தில் ஒரே மாதிரி இருப்பாங்க. இந்த ரெண்டு கேரக்டர்லையுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஐஸ்வர்யா ராய் நடிக்க போகிறாங்க. அண்ட் நந்தினியுடைய ஜூனியர் வெர்ஷன், அதாவது ஃப்ளாஷ்பேக்கில் அந்த சின்ன வயசு கேரக்டர்லாம் காட்டுவாங்க இல்லையா, அந்த கேரக்டரில் தெய்வ திருமகள் படத்தில் நடித்த பேபி சாரா நடிக்கிறதாக ஒரு இன்ஃபர்மேஷன்ப்பா. ஆனால் அது உண்மையாக போயான்னு எனக்கு சரியாக தெரில. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அருள்மொழிவர்மன் ஒரு கதாபாத்திரம் இருக்குது, இந்த கதாபாத்திரத்தில் தான் நம்ம ஜெயம் ரவி சார் நடிக்க போகிறாரு. அண்ட் அதுக்கப்புறமா குந்தவைங்கிற கேரக்டரில் த்ரிஷாவும், பெரிய பழுவேட்டரையராக சரத்குமாரும், சின்ன பழுவேட்டரராக பார்த்திபன், இந்த கேரக்டரில் ரகுமான் அவர்களும் நடிக்கிறதா சொல்கிறாங்க. எது உண்மைத்தில் ரெண்டு பேரில் யார் நடிக்கிறான்னு தெரில. அண்டு மலையம்மான் தாத்தான்னு ஒரு கேரக்டர் இருக்கும், இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆக்டர் லால் நடிக்கிறாரு. இவர் யாருனாக்கா அந்த சுல்தான் படத்தில் சுல்தானுக்கு சுல்தான் பேர் வைப்பார் இல்லையா, அவர் தாங்க. அப்புறம் ஆழ்வார்க்கடியான் நம்பின்னு ஒரு கதாபாத்திரம் இருக்குங்க, அதில் வந்து ஜெயராம் சார் நடிக்கிறாரு. சம்புவரையரா நிழல்கள் ரவி நடிக்கிறாரு. இதுதான் வந்துட்டு இந்த படத்துக்கான இப்போதைய வெளியான காஸ்ட், இந்த கேரக்டரில் இவங்க நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதில் ஒரு சிலது வந்துட்டு உண்மை, ஒரு சிலது வந்துட்டு கன்ஃபார்மாக தெரில, ஒரு ஒரு ரூமர்னு வச்சுக்கலாம். ஆனால் வந்து இவங்கெல்லாம் நடித்தா நல்லா தாங்க இருக்கும். அண்டு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும், நம்ம இட்ஸ் மீ ஜித் யூடியூப் சேனலில் இந்த சால்வ் அன்சால்வ் மர்டர் கேஸ், இந்த பேய் கதைங்கெல்லாம் சொல்லும்போது பார்த்தீங்கன்னாக்கா நான் பேசுகிறதுக்கு சம்பந்தமாக கரெக்டான இமேஜஸ், அதாவது ஃபோட்டோஸ் வந்துக்கிட்டு இருக்கும். இந்த கதையில் வந்து அந்த மாதிரி ஃபோட்டோஸ் எல்லாமே கரெக்டாக வந்து வைக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஏன்னா நிறைய ஃபோட்டோஸ் நம்மளுக்கு தேவைப்படுறதுனால அப்பப்போ அங்கங்கே இந்த நாவலில் இருக்கக்கூடிய ஒரு சில கிளிப்பிங்ஸ் தான் நம்ம ஃபோட்டோவில் வைப்பேன். முக்கால்வாசி டைம் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த ஃபோட்டோ தான் வரும். ஸோ விஷுவலாக இந்த வீடியோ வந்துட்டு கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும், உங்கள் வீட்டு பிள்ளையாக நினச்சி என்ன நினச்சிக்கோங்க. ஸோ கேரக்டர்ஸ் எல்லாத்தையும் பார்த்தாச்சு, இப்போ கதைக்குள்ளே போவோம். இந்த கதையானது கிட்டத்தட்ட 1070 வருஷத்துக்கு முன்னாடி நடக்கிற கதை, அதுவும் குறிப்பாக 8 மாதத்தில் நடக்கிற அந்த கதையை தான் 5 புத்தகமாக நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி முன்கதை சுருக்கமாக ஒன்று சொல்கிறேன் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அதுக்கு வருவோம்.
இந்த சோழ சாம்ராஜ்யத்தை முதல் முதல்ல தலை தூக்கி விட்டவர், அதாவது சோழ சாம்ராஜ்யமே வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் சிற்றரசாக தான் இருந்துச்சு. இந்த சிற்றரசை இவ்வளோ பெரிய ஒரு எம்பையர், ஒரு கிங்டமாக ஆக்குனது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ராஜாதித்த சோழன். இவர் தான் இந்த வீர நாராயண ஏரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு ஏரி இருக்குது இல்லையா, அதை கட்டினது. அதோட உண்மையான பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வீரான ஏரி. இந்த ராஜாதித்தனுக்கு மொத்தம் ரெண்டு மகன், மூத்தவர் பேர் கண்டாதித்தன், ரெண்டாவது மகன் பேர் அரிஞ்சயன். கண்டாதித்தன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு தீவிரமான சிவன் பக்தனாக இருக்கார். அவருக்கு இந்த அரியணை மேலெலாம் ஆசை இல்லை, எனக்கு வந்துட்டு நான் சிவனடியாக தான் போய் சேரணும் அப்படிங்கிறது தான் வந்து தன்னோட ஆசையாக வச்சுருக்காரு. ராஜாதித்தன் இறந்ததுக்கப்புறமா மூத்தவர் கண்டாதித்தன் தான் அப்படிங்கிற காரணத்தால் மக்களும் சரி அரசபையில் இருக்கக்கூடிய மந்திரிகளும் சரி வழுக்கட்டாயமாக கண்டாதித்தனை அரியணையத்தை மன்னராக்குறாங்க. கண்டாதித்தனுக்கு ரொம்ப வருஷமாக வந்துட்டு குழந்தையே இல்லாமல் இருக்குது. ஒரு வழியாக ஒரு குழந்தை, ஆண் குழந்தை பிறக்குது, மதுராந்தகன் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. குழந்தை பிறந்து ஒரு ரெண்டு வருஷத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னாக்கா கண்டாதித்தன் இறந்து போயிடுறாரு. அதுக்கப்புறமா இளையவராக இருக்கக்கூடிய அரிஞ்சயனை மன்னராக்குறாரு. அரிஞ்சயன் மன்னனான கொஞ்ச நாள்லயே அவரும் ஒரு போர்ல இறந்துடுறாரு. அரிஞ்சயன் இறந்ததுக்கு அப்புறமா அடுத்த ராஜாவா யார ஆக்கலான்னு சொல்லி பார்க்கும்போது கண்டாதித்தனுடைய மகன் மதுராந்தகன். அப்போ மதுராந்தகன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா குழந்தையா இருக்காரு. அப்போ அரிஞ்சயனுக்கு ஒரு பையன் இருக்காரு, அவர் பேரு சுந்தர சோழர். இவர் வந்து பராந்தக சோழன்னு சொல்லுவாங்க. சுந்தர சோழர் அப்போ வந்து கொஞ்சம் பெரிய வயசுல இருக்கிறதுனால அவர் வந்து ராஜாவாக்குறாங்க. கிட்டத்தட்ட 40 வருஷமா வந்துட்டு ஆட்சி புரிஞ்சுக்கிட்டு வராரு. இப்போது நிகழ்காலத்தில் சுந்தர சோழருக்கே வந்துட்டு வயசாயிருச்சு. சுந்தர சோழருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா மொத்தம் 3 பிள்ளைங்க. மூத்த இளவரசன் பேர் ஆதித்த கரிகாலன், இளைய இளவரசன் பேர் அருள்மொழிவர்மன். இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் ஒரு பொண்ணு பிறந்திருப்பாங்க, அவங்க பேர் குந்தவை. இப்போது சுந்தர சோழருக்கே வயசானதுனால அடுத்த ராஜாவாக யாரை ஆக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் ஓடிக்கிட்டு இருக்கிறப்போ மூத்த இளவரசனான ஆதித்த கரிகாலன் தான் வந்துட்டு அடுத்த மன்னன் ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பட்டத்து இளவரசன் அப்படிங்கிற பட்டாபிஷேகம்லாம் சொல்லிட்டாங்க. ஸோ சோழர்களை ஆட்சி புரியக்கூடிய அடுத்த மன்னர் அப்படின்னு சொல்லி ஆதித்த கரிகாலனை அஃபிஷியலாக அனௌன்ஸே பண்ணிட்டாங்கப்பா. சரி, நடுவில் மதுராந்தகன் ஒருத்தனை சொன்னியப்பா, அவனுக்கு என்ன ஆச்சுன்னு கேட்குறீங்கனாக்கா மதுராந்தகன் இப்போ இருக்காருங்க. மதுராந்தகன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த 3 இளவரசிகள் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய சித்தப்பா. இந்த மதுராந்தகன் வந்துட்டு ஒருவேளை அரிஞ்சயன் இறக்கும்போது ஒரு 20-24 வயசு இருந்துருந்துச்சுனாக்கா அவர் தான் ராஜா வைக்கிருப்பாங்க. அவர் வந்து கை குழந்தையாக இருந்ததுனால தான் சுந்தர சோழரை ராஜாவாக்குனாங்க. இப்போது இவர் நினச்சா ராஜாவாகலாம், ஆனால் இவர் ராஜாவாக விரும்பலை. இவரும் தன் தந்தையை போல ஒரு சிவனடியாராக தான் ஆகணும்னு சொல்லி ஆசைப்பட்றாரு. இவர் இப்படி ஆசைப்படுறதுக்கு மெயின் ரீசன் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா மதுராந்தகனுடைய அம்மாவான செம்பியன் மாதேவி. தன்னுடைய கணவன் போலவே தன்னோட மகனும் வந்து ஒரு சிவனடியாராக ஆகணும், அரியணையெல்லாம் ஏறக்கூடாது, மன்னர் இந்த அரசவை இது எல்லாமே வந்து தன் மகனுக்கு இவன் வந்து சிவனடியாக தான் போகணும் அப்படின்னு சொல்லி செம்பியன் மாதேவி ஆசைப்பட்டு. அது மட்டும் இல்லாமல் இந்த சோழர் குலம் வந்துட்டு இவ்வளோ பெரிய ஒரு அரசாங்கமாக இருக்கிறதுக்கு காரணம் வெறும் இந்த ராஜாக்கள் மட்டும் இல்லைங்க, சில பல சிற்றரசுகளும் வந்துட்டு இதுக்கு உறுதுணையாக இருக்காங்க. இந்த ராஜாங்கம் இப்போ வரைக்குமே தலை தூக்கி இருக்கிறதுக்கு மெயின் ரீசனாக இருக்கிற ஒரு குலம் பழுவேட்டையர்கள் குலம். இந்த பழுவேட்டையர்கள் குலத்தில் ரெண்டு முக்கியமான கேரக்டர் இருக்குது, பெரிய பழுவேட்டரையர், இளைய பழுவேட்டரையர், ரெண்டு பேருமே வந்து அண்ணன் தம்பிங்க. ஸோ இந்த குலம் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சோழர் சாம்ராஜ்யத்தை தலை தூக்கி நிற்கிறதுக்கு மெயின் ஒரு பில்லராகவே இருக்காங்க. அதனாலேயே சுந்தர சோழர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா தஞ்சைக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய காஞ்சிபுரத்தில் இவங்களுக்குனே ஒரு அரண்மனையை கட்டி பக்கத்திலே வச்சுக்கிருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் வேளாளர் குலம் அப்படின்னு சொல்லி ஒரு குலமும் இருக்குது, அந்த குலத்திலையும் ரெண்டு அண்ணன் தம்பிங்க இருக்காங்க. அதில் தம்பியானவர் இலங்கையில் நடந்த ஒரு போரில் இறந்துடுறாரு, அதனாலேயே அந்த இலங்கையில் இறந்தார் இல்லையா அவருடைய மகளை இளவரசி குந்தவை கூடவே வந்து வளர வர்றாங்க. குந்தவையுடைய ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டாகவே வராங்க, அவங்க பேர் வானதி. அண்ட் அது மட்டும் இல்லாமல் முத்தரையர் குலம், வானர் குலம், பல்லவர் குலம், கடம்பூர் இந்த மாதிரியான நிறைய சிற்றரசுகள் வந்துட்டு சோழர் குலத்தோட சிற்றரசாக இருக்குது. அதாவது அவங்களுக்கு கீழே அவங்களுக்கு சேவகம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு உதவியும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ நல்ல ஒரு விஷயமா சொல்லிக்கிட்டு இருக்கியே இதில் வந்து நிறைய பிரச்சனைகள்லாம் வராதா, அப்படியே வந்துட்டு ஸ்மூத்தாகவே போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாங்க இல்லை. அப்போவே வந்து பார்த்தீங்கன்னாக்கா பாண்டியர் குலமும் சேரர் குலமும் வந்து சும்மா இருக்காமல் அப்பப்போ உரம் எழுதுக்கிட்டே தான் இருப்பாங்க. நம்ம ஆளுங்க வந்து கொஞ்சம் அடக்கி அவங்கள வந்து கட்டுப்படுத்தி தான் வச்சிருப்பாங்க. அண்ட் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் திருப்பி பயபிள்ளைங்க வேலையை ஆரம்பிச்சிருவாங்க. இதுதான் வந்து இவங்களோட வேலையாக போய்கிட்டு இருக்குங்க. ஸோ இதுதான் முன் கதை சுருக்கம். இப்போ வந்து நம்ம ஆக்சுவல் கரண்ட்டுக்கு வருவோம். இப்போ எல்லாரும் எங்கெங்கே இருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸை பார்த்துருவோம். சுந்தர சோழர் வந்துட்டு இப்போ புதிய தலைநகரான தஞ்சாவூரில் இருக்காரு.
மூத்த இளவரசன் ஆதித்த கரிகாலன் வந்து எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அவர் காஞ்சிபுரத்தில் கடைசி காலத்தில் தன்னோட அப்பா அம்மா வாழ்கிறதுக்காக ஒரு தங்க மாளிகை கட்டிக்கிட்டு இருக்காரு. அதாவது தங்கத்தாலான ஒரு மாளிகை கட்டிக்கிட்டு இருக்காரு. இளைய இளவரசன் அருள்மொழிவர்மன் இவர் எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இவர் இலங்கையில் போர் வேலையில் இருக்காரு. இந்த போர்லாம் நடக்கும் இல்லையா, அந்த போர்களை தலைமை தாங்கி அங்கே இருக்காரு. இவர் ஏன் இலங்கையில் இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இலங்கை ராஜா இருக்கான் இல்லையா, அவனுக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்குதுங்க. இந்த பாண்டிய அரசு சேர அரசு இந்த ரெண்டு அரசும் இருக்குது இல்லையா, அவங்கள அப்பப்போ போயிட்டு மூட்டி விடுறது தான் இவன் பழப்பே. என்ன மூட்டி விடுவானாக்கா, ஏய் அப்படியே போயிட்டு சோழ தேசத்தை போயிட்டு போர் புரியுங்களே, அப்படியே அவங்கள ஆட்சி புரிஞ்சு அப்படியே வந்து அப்படியே நம்மளை நம்ம பக்கம் இழுத்துருங்களேன் அப்படிங்கிற மாதிரியான மூட்டுதல் வேலையை அவன் வந்து பண்ணிக்கிட்டு இருப்பான். ஸோ அவனை முடக்கி அவனை அடக்கி ஆழ்ந்தால் தான் முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் இளைய இளவரசன் அருள்மொழிவர்மன் வந்துட்டு இலங்கையிலே தங்கி போர் வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்போ இவங்க ரெண்டுத்துக்கும் நடுவில் பிறந்த குந்தவை தேவி எங்கே இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, சோழர்களுடைய பழைய தலைநகரமான பழையாறையில் இருக்காங்க. சோழர்கள் ஆரம்பத்தில் பழையாறில் தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க அரசு வந்து பெருசானதுக்கு அப்புறமா தான் அவங்க தலைநகரத்தை வந்துட்டு தஞ்சைக்கு மாற்றினாங்க. குந்தவைக்கு வந்து அந்த புதிய தலைநகரத்துக்கு போகிறதுக்கு விருப்பம் இல்லை, அவங்க பழையாறையில் தான் தங்கியிருக்காங்க. அப்பப்போ போயிட்டு அப்பா அம்மாவை பார்த்துட்டு வருவாங்க. இப்போ நம்ம கதை எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஆதித்த கரிகாலன் தன்னோட அப்பாவுக்கு பல முறை ஓலை அனுப்புகிறாரு. அதாவது உங்களுக்காக நாங்கள் ஒரு தங்கத்தால் ஆன மாளிகையை கட்டிக்கிட்டு இருக்கேன், நீங்கள் வந்து உங்கள் கடைசி காலத்தில் இங்கே வந்து என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 3-4 ஓலை அனுப்புறாரு. அந்த ஓலை போய் சேர்ந்துச்சா இல்லையாங்கிற டீடைல் கூட அவளுக்கு வந்து வந்து சேரல. அதனால தான் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஆதித்த கரிகாலனுக்கு ரெண்டு க்ளோஸ் ஃப்ரெண்ட் இருக்காங்கங்க. ஒருத்தர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, பல்லவர் குலத்தை சேர்ந்த பார்த்திபேந்திர பல்லவராயன். இன்னொரு ஆள் தான் நம்ம கதையோட ஹீரோ, வானர் குலத்து வீரன் வந்தியத்தேவன் வல்லவராயன். இவர் வந்து வல்லவராயன் வந்தியத்தேவன் சொல்றாங்க. நம்ம ஷார்ட்டா வந்து வந்தியத்தேவன் வச்சுக்கோமே. வந்தியத்தேவனை கூப்பிட்டு ஆதித்த கரிகாலன் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த பாருமச்சி, எங்கள் அப்பாவுக்கு நான் மெசேஜ் அனுப்பிக்கிட்டே இருக்கேன், அது போய் சேர்ந்துச்சா இல்லையா கூட தெரிய மாட்டேங்குது. இந்த சின்ன சின்ன ஒட்டர்களை நம்பி வேலை இல்லை, இனிமேல் வந்து இந்த பொறுப்பை நான் உன்கிட்ட கொடுக்க போகிறேன். நீ என்ன பண்ணுற, இப்போ இங்கேருந்து வந்து தஞ்சாவூருக்கு போய் எங்கள் அப்பாவை பார்த்து எங்கள் அப்பா கையில் இந்த ஓலையை கொடுத்து பதில் ஓலையை வாங்கிட்டு வந்துரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அப்படியே போகிற போக்கில் பழையாறைக்கு போய் தங்கச்சிக்கும் ஒரு ஓலை இருக்குது, அதையும் கொடுத்துரு அப்படின்னு சொல்லி தான் வந்துட்டு நம்ம ஹீரோ வந்தியத்தேவனை அனுப்புகிறாரு. வந்தியத்தேவனும் சரி மச்சி சின்ன வேலை தான் நான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு ஓலையும் வாங்கிக்கிட்டு காஞ்சிபுரத்திலிருந்து தஞ்சாவூருக்கு புறப்படுறாரு. இந்த 8 மாதம் கதை அப்படின்னு சொன்னேன் இல்லையா, இந்த 8 மாதம் கதைங்கிறது வந்தியத்தேவன் காஞ்சிபுரத்திலிருந்து தஞ்சைக்கு போறாரு. அப்புறமா 8 மாதம் கரெக்டாக தஞ்சாவூருக்கு போய் அடுத்த 8 மாதத்துக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தான் இந்த ஒட்டுமொத்த பொன்னியின் செல்வன் கதையும். ஸோ இப்போ முன் கதை சுருக்கத்தையும் பார்த்துட்டோம். வந்தியத்தேவன் காஞ்சிபுரத்திலிருந்து தஞ்சாவூர் நோக்கி பயணிக்கிறாரு, அதையும் பார்த்துட்டோம். மீதியை அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி.